ஹாய் மீவாஸ், இன்னைக்கு அக்டோபர் 21 மௌனரகம் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தருண் வந்து ஸ்ருதியை பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருக்காருல, நீ இந்த மாதிரி என்ன மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் எல்லாரையுமே ஏமாற்றிட்டேன், நான் இந்த மாதிரி நீ சொன்னதை கேட்டு சக்தி தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு, நான் வருண் சக்தி அப்பா எல்லாருக்கிட்டே எவ்வளோ சண்டை போட்டிருப்பேன், அதெல்லாம் நீ பார்த்து ரசிச்சுட்டு தானே இருப்பிய இருந்திருப்பேன், நீ இவ்வளோ பெரிய குடும்பக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறாரு. இங்கே பாரு, இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் இடையில எதுவுமே கிடையாது, இதுதான் நான் உங்ககிட்ட பேசுகிற கடைசின்னு நினச்சிக்கோ, அதுக்காக உன்னை வீட்டை விட்டு வெளியில் போ, நீ என் முகத்திலே முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்கள் அப்பா என்னை வளர்க்கலை, நீ இங்கே இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன், அது ஓ விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தருண் அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே சக்தி ரூமில் கவலையாகவே உட்காந்துருக்காங்க. இப்போ வருண் வந்தோடனே கையை பிடிக்கிறாரு, தட்டி விட்டுன தோட நீங்கள் நாங்கள் சொன்னதை நீங்கள் எதுக்கு வீட்டில் எல்லாருக்கிட்டே இப்படி போய் சொன்னீங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னே. வருண் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நான் இருந்திருந்தேன்னா நீ எனக்காக இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சக்தி என்ன சொல்லியிருக்க சொல்கிறாங்க, பண்ணியிருப்பேன், ஆனால் ஸ்ருதி பாவலனோடனே இப்போ கூட நீ அவளை மட்டும் பற்றி தான் யோசிக்கிறல, அவள் எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கா, தருண் இதனால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பான், அப்பா எவ்வளோ சந்தோஷப்பட்டாரு, இதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா, எனக்கு உன்னை பார்த்தாலே கோவம் கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை திட்டிகிட்டு இருக்கிறாரு. இப்போ சக்தி என்ன சொல்கிறாங்கன்னா, சரி விடுங்க, நான் போய் ஸ்ருதி என்ன செய்கிறான்னு பார்த்துட்டு வரேன்னோடனே, இப்போ கூட நீ அடங்குறியா பற்றியா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உன்னையும் உங்கள் அம்மாவையும் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமாகவே வாழவிடக்கூடாது நினைக்கிறாங்க, நீ என்னடானே அவளை போய் பார்க்க போகிறேன்னு சொல்கிறேன், ஒருங்க பாடுனோடனே பக்கத்தில் ஒரு தண்ணி பாட்டில் இருக்குது. அப்போனே சக்தி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி வர இல்லை போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே ஸ்ருதி அழுகிற சத்தம் கேட்குது. அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்து ஸ்ருதி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ சக்தி போய் ஆறுதல் சொல்ல போகும்போது ஸ்ருதி வந்து திட்டுறாங்க சக்தியை பிடிச்சி, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, எனக்கு தெரியும் நீ தான் வருண்கிட்ட சொல்லியிருப்பேன், அவர் தான் அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்கு, ஆனால் எல்லாம் செஞ்சுட்டு இப்படி தெரியாத மாதிரி நிற்கிற பார்த்தீங்கன்னொடனே சக்தி ஏதோ சொல்ல வராங்க. அப்போ ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, என் வாழ்க்கையை இது பண்ணிவிட்டு நீ சந்தோஷமாக வாழலான்னு மட்டும் நினச்சிடாத, உன்னை சந்தோஷமாக வாழவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கவும் அங்கே வந்து வருண் நிற்கிறாரு. நீ இப்போ என்ன சொன்ன அப்படின்னோடனே ஸ்ருதி அப்படியே பார்த்துட்டு, இந்த நடிப்பை தான் என்னால் தாங்கிக்கவே முடியல, நான் மொதல் போகிறேன் நீ பின்னாடியே வான் சொல்லிட்டு தானே வந்தனோடனே சக்தி வந்து வருணை பார்க்குறாங்க. இப்போ வருண் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியும் இவ இப்படி தான் பேசுவான்னு, இதுக்கு மேலே நீ எதனாச்சும் பேசுனா அப்புறம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வருண் ஸ்ருதியை நல்லா திட்டி விட்டுட்டு போயிடுறாரு. அப்புறமா சக்தி கிட்ட வர கத்துறாரு, இதுக்கு தான் எனக்கு தெரியும் நீ தண்ணி பிடிக்க போகிறேன்னு சொன்னப்பவே நீ இங்கே தான் வருவேன், ஒழுங்க ரூமுக்கு போ, நீலாம் எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு சக்தியை திட்டிட்டு வருண் போயிடுறாரு. இங்கே கீழே என்ன ஆகுதுன்னா, மனோகர் வந்து அவங்க ஒய்ஃப் போட்டோ முன்னாடி ஸ்ருதி பிரெக்னெண்டாக இருக்கேன்னு சொன்னது எல்லாத்தையுமே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே நிற்கிறாரு. அப்போ வருண் வந்து அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கூட்டிகிட்டு வரும்போதே தருண் வர்றாரு. தருண் ஓடி வந்து காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. அப்புறம் அவங்க அப்பா கட்டி பிடிச்சி ரொம்ப அழுகிறாரு. அவங்க அப்பா விடுடா விடுடா அப்படின்னு சொல்கிறாங்க, சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாரு தருண். அதோடு என்னோடய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.